அது சூப்பரா இருக்கு. தனுஷ் அது செம நல்லா தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு வெயிட்டிங்க்கு வந்து நல்லா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி. ராயன் படம் இப்போ தனுஷ்ட்டு எல்லாருமே வெயிட்டிங் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துட்டு வர 26 வருது படம். எப்பயுமே வந்து தனுஷ் ஒவ்வொன்றிலையும் புது புது கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்கிறதுனால இது அவர் டைரக்ஷன் போது வேற ஒரு டைரக்ஷன்லேயே அவர் வந்து பயங்கர கான்சன்ட்ரேஷன் பண்ணுறவர். அவரே டைரக்ஷன் பண்ணுறாருன்னா இது கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். இது இன்னொரு அசுரன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு. இது ஒரு அவார்டுக்காகவும் இருக்கும், மக்கள் ரசிகர்கள் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த படம். அதுதான் ஏரகுமான் ஒரு இளையராஜாவுடைய ரசிகர் தான் தனுஷ் இருந்தாலும் இந்த ஏரகுமான் வந்து ஒரு புதுமையாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுஷ்க்கு வந்து அந்த சாங் வந்து இப்போ ரொம்ப நாள் சாங்ஸ் சரியாக இல்லாமல் இருக்குது தனுஷ்க்கு. இப்போ வரக்கூடிய சாங் அந்த ராயனில் வந்து பிளாக் பஸ்டர் சாங்ஸாக இருக்கும் நம்ம. ராயன் படம் எப்படி நானும் ஒரு வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான். சரி ஓகே தனுஷ் அப்படி என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பாப்பாண்டி அதுவே வந்து செம்மையாக பண்ணார் டீசெண்டாக. இப்போ ராயன் படம் வந்து வந்திருக்குது. எப்படி அவர் தான் வந்து ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர் பை தனுஷன் போட்டிருந்தாரு. எப்படி அடங்காத அசுரன் சாங் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு ராயன் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹிட் ஆக போதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவரோட லுக்ஸ்லேயும் சரி அந்த நான் பார்த்தேன். அவர் அதாவது ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு அது வந்து ஆக்சுவலாக ஏதோ பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரின்னு தான் வந்து சொல்கிறாங்க போல். இப்படி பார்த்தேன் அவரோட லுக்கே வந்து ரொம்ப ரொம்ப அரக்கத்தனமாக ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாட்டர் பேக்கெட் சாங் பார்த்தேன், அதில் அவ்வளோவா எனக்கு ஒன்றுமே புரியலை. பட் அடங்காத அசுரன் சாங்கில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி சாங் அந்த வைப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உசுரே நீதானேன்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடுவோம் கண்ணை மூடி. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நான் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு, அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ராயன் படம் வந்து இப்போ ரொம்ப நாள் கழித்து தனுஷ் வந்து டைரெக்ஷன் உள்ள வரான்னு நினைக்கிறேன். அப்புறம் தலைவர் ஏஆர் ரஹ்மான் வேறு மியூசிக் பண்ணுறாரு. இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு வேறு சரியாக ஹிட் ஆச்சு. படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நல்லா தான் பண்ணுவார். அவர் ஆக்டிங்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் அவர் தலைவர் எல்லாமே டாப்பில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மொட்டை அடிச்சு கேட்டப்போ அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவர்கிட்ட எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அவர் இப்போ வர்றது எல்லாமே ஆயன் படத்துக்குன்னா தனுஷ்காக தான் ப்ரோ பார்ப்போம். தனுஷ்காக பார்த்தே ஆகணும். ஏன்னா அசுரனில் இப்போ அப்கமிங் அவர் கொடுக்குற மூவி எல்லாமே செம்மையாக பண்ணுறாரு. ஸோ ராயனும் இப்போ ப்ரொமோட் இருக்காங்கல்ல, பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். தனுஷ் மூவினாலே ஓகே தான் ப்ரோ. அவர் பார்த்தீங்கன்னா நடிப்பு சிங்கர் எல்லாத்துலேயுமே அவர் நல்லா பெஸ்ட் பர்ஃபார்ம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டைரக்ஷனே அவருன்றதுனால படம் ஒர்த்தாக இருக்கும் பார்க்கலாம். அது ஒரு புது என்ட்ரி தானே, ஒரு ஒரு மூவிலையும் ஒரு ஒரு கெட்டப்பு. ஸோ இப்போ அவரோட கெட்டப்பும் அதுவும் ஒரு நல்ல ஒரு லுக்காக தான் இருக்கும். எல்லார் மனசுலையும் அதுவும் பிடிக்கும். ஆமாம் லைட்டாக வந்துச்சு ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் அறிவுக்கு உள்ள கலந்துருக்காங்க ரெண்டு பேரும். காம்போ சும்மா வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா பாக்கலாம், நல்லா இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் காம்போ ப்ரோ. அவர் நடிப்பு என்ன ப்ரோ? சம ப்ரோ. ஆக்சுவலா நான் தனுஷோட ஃபேன். அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ல ராயன் படம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுதான் அவரோட ஓன் டைரக்ஷன்ன்ற போது ஏதோ மெசேஜ் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். டிஃபரெண்டா இருக்கு. டைரக்டராக நான் பார்த்ததுல இருக்கும். அதான் டைரக்டருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறேன். ஏன்னா அவர் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிற காலா படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு. சரி அது ரஞ்சித் பண்ணனால ஓகே. இப்போ டைரக்ட் பண்ணும்போது எந்த விதத்தில் பண்ணுவாருங்கிறது ஒரு ஆசை தான் உண்மையாகவே. ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறேன் தனுஷத்தில் பார்க்கும்போது. ஏன்னா ஆக்டிங்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் இப்போ ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறேன். ஏன்னா அவருடைய டான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பாட்டு எல்லாமே பாடுற சிங்கர்ஸ் பண்ணுறாரு. இப்போ டைரக்ஷன்ல எப்படி தனுஷ் வெளி சிறு திரையரங்கத்தில் வந்து எப்படி பண்ணுவார். ஏன்னா எல்லா டைரக்டர்ஸ் எல்லா ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டுருக்காங்க, எல்லா இதுலையும் அதாவது சினிமா ஃபீல்டில் எல்லா முயற்சி பண்ணிட்டு கடைசியாக டைரக்ஷன் பண்ணுறாரு. டைரக்ஷன் அவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப ஆசை. அவருடைய ஃபேனாகனு பார்க்கணும் ஆசை எனக்கு. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தாங்கிற அவருடைய படத்துக்கு, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தாங்கிற தனுஷ் படத்துக்கு. எப்பயுமே நான் வந்தாலுமே ஃபஸ்ட் டூ பர்சனல் தான் வரப்போகிறேன். எங்கள் ஒய்ஃபோட தான் வரப்போகிறேன், அவரை பற்றி மாற்றம் இல்லை. முன்னாடி தனுஷ் படம் நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இது அவரோட டைரக்ஷனால கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறேன் மியூசிக். நான் அந்த பாட்டுலாம் எங்களை இந்த ஏஆர் ரஹ்மானோட ஒரு பாடு வரல, அந்த ஒரு லைனு அந்த லைன் மட்டும்தான் ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு போவோம். வேற எதுவுமே பார்க்க மாட்டோம்.